அனைவருக்கும் வணக்கம். பாத்தூன் மறியி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கமுடையவனை பசி என்று கூறப்படும் தீய நோய் அணுகுதல் இல்லை. சிவயோகி சிவகுமார் அவர்களின் அதிகார விளக்கம். இல்லை என்ற துன்பமான சொல்லை சொல்ல மன வருத்தம் வேண்டும். நல்ல ஆறு என்றாலும் மூழ்கினால் மரணிப்போம், சொர்க்கமில்லை என்றாலும் உதவி செய்து வாழ்வதே மனிதனுக்கு அழகு. நல்ல மனிதர்கள் அடுத்தவர் பசி தீர்ப்பதற்கேதான் சம்பாதித்ததை சேர்த்து வைக்கிறார்கள். ஆற்ற வேண்டிய ஒன்று உண்டு என்றால் அது அடுத்தவர் பசி ஆற்றல். பகிர்ந்து உண்பவருக்கு பசி என்னும் கொடுமை வராது. கொடுக்க முடியாத சூழலை விட மரணம் இனிமையானது. இந்த கொரோனா காலத்துல டெய்லியும் எத்தனையோ பேர் சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒரு பக்கம் கொரோனா, இன்னொரு பக்கம் பசி கொடுமை. ஒரு ஜான் வயத்து பசிய போக்கதான் நம்ம உழைக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் கை நிறைய சம்பாதிக்கிறோம். அப்போ ஏன் நம்ம கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் பசியால கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்க கூடாது? இந்த வீடியோ பாக்குறவங்க சில பேர் நினைக்கலாம், எனக்கும் அதே பசிதானமா, நான் எப்படி கொடுக்கறதுன்னு. உங்களால கூட ஹெல்ப் பண்ண முடியும். எப்படி தெரியுமா? இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே போகாம தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேபி அவங்க யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ண முடியும்னா ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ மாவட்டங்கள்ல பசியால கஷ்டப்படுறவங்களுக்கு பல உதவிகள் பண்றாங்க. அதே மாதிரிதான் திருப்பூர் மாவட்டத்துல உதவும் இதயங்கள் கூட்டமைப்பு அறக்கட்டளை சார்பாக டெய்லி சாப்பாடு இல்லாதவங்களுக்கு 300 பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறாங்க. பொருள் உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிற கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணியோ இல்ல ஜிபே பண்ணியோ நீங்களும் பசியால வாடுற நிறைய பேருக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். ஒன்று சேர்ந்து கொரோனாவை எதிர்கொள்வோம். இல்ல உடல் உழைப்பு மூலியமாகவோ உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் இந்த உதவும் இதயங்கள் கூட்டமைப்பு அறக்கட்டளை சார்பாக ஒவ்வொரு தனிநபருக்கும் எங்க நன்றியை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம். நம்ம கூட இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம சொன்ன மாதிரி சின்ன மீன்கள் தான். நம்மளால முடிஞ்சது 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருப்போம். பணமே கொடுக்க முடியாதவங்க நம்மளுடைய உடல் உழைப்பா ஒரு 2000 - 5000 ரூபாய்க்கு கூட நம்மளுடைய ரத்தத்தை இந்த அறக்கட்டளைக்காக நம்ம செஞ்சு உழைச்சிருக்கிறோம். அதனால இந்த இடத்துல வந்துட்டு அதிகமா பொருள் கொடுத்தவங்க பெரியாரும் கிடையாது, ஒண்ணுமே கொடுத்தவங்க சின்னாலுமே கிடையாது. தலைவர்ல இருந்து கடைசியில இருக்கிற உறுப்பினர் வரைக்கும் எல்லாருமே சமமானவதா என்பதை எல்லா புகழுமே எல்லா கனமுமே வந்து இறைவன் ஒருவனுக்கு. ஆகவே இது வரைக்கும் நம்ம ஒற்றுமையா ஒரு மனதான் நம்ம உழைச்சிருக்கிறோம். அதுக்காக உங்களுக்கு நன்றி. இனிமேலும் இதே ஒற்றுமையோடு, இதே ஒரு மன தைரியத்தோடு, இதே ஒரு உத்வேகத்தோடு நம்ம இந்த கொரோனா காலகட்டம் முடியும் வரைக்கும் நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் நம்ம செயலாற்றுவோம். திருப்பூர் மாவட்டத்தில் காலடி பதிப்போங்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை உருவாக்கி நன்றி.